ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு காஃபி கடை பிக் பாஸ் சீசன் செவன் நடந்து முடிஞ்சிருச்சு அர்ச்சனா டைட்டில் விண்ணரோ ஆகிட்டாங்க இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்வீட்டுக்கிலேருந்து வெளியேறின நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இன்டர்வியூ கொடுக்கல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே கேள்வி கேட்கப்பட்டது பிரதீப் ஏன் ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னு நிறைய பேர் அதை தப்புன்னு உணர்ந்துட்டாங்க ஒரு சில பேர் அது இன்னும் உணரலை இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்வீட்டுக்களை இருக்கும்போதே மாயா வந்து பிரதீப்பை நினச்சி ரொம்ப பயப்பட்டாங்க பிரதீப் ஃபேன்ஸை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் அவருக்கு ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டேங்கிறத உள்ளேயே அவங்க சொன்னாங்க ஸோ என்னதான் சொன்னாலும் மாயாவோட கேம் இங்கே யாருக்குமே பிடிக்கலை அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸும் இருந்தாங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க மணி சந்திரா ரன்னரப்பாக ஆகிருக்காரு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மாயா வந்து பிரதீப்ட்டை வந்து சாரி கேட்பாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாயா பண்ண நிறைய வேலைகளுக்கு கமலஹாசன் சாரும் சேர்ந்து ஒத்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய பேர் கருத்தை தெரிவிக்கிறாங்க இதுக்கும் இதே இது போல் மக்கள் மனசில் ஒரு நீங்க இடம்பெற்ற புகழ் குறைசி இவங்க ரெண்டேருமே ஒரு விளையாட்டுக்காக ஒரு பண்ண ஒரு விஷயம் கமல் ஃபேன்ஸ் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதை தொடர்ந்து அவங்களும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஸோ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கும்பொழுது மாயா பண்ண தப்புக்கு பிக் பாஸ் வீட்டு வீட்டுகளில் வந்து பிரதீப் மன்னிப்பு கேட்பாங்களா இல்லை பிரதீப் இதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாருங்கிறத பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்